வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிறது என்னென்னா, இந்த கோடை பருவத்தில் என்ன குருணை போடலாம், வேம் போடலாமா அல்லது குருணைகள் போடலாமா, இதில் வந்து எது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருவ பருவத்தில் நிறையா பேர் வந்து வேம் பயன்படுத்தியிருக்கீங்க. இந்த குருவ பருவத்தில் அதிகமாக நமக்கு பாதிப்பு வர்றது என்னென்னா, குருத்துப்பூச்சி ப்ளஸ் வந்து அந்த நூற்புழு இது மண்ணு கீழே, இது ரெண்டோட பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகமாக வரும். அடுத்தது வந்து இந்த டைம் வேம் போடலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த டைம் வந்து வேம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பூஞ்சனம். பூஞ்சனங்கள் எப்போவுமே கூலிங்கான டெம்பரேச்சரில் மட்டும்தான் அதிகமாக வந்து இனவிருத்தி ஆகும். வேம் வந்து உங்களுக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி வந்து பெருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம 4 கிலோ போடுறோம்னா அது வந்து 100 கிலோவாக மாறி அந்த பூஞ்சனங்களோட விருத்தி வந்து அதிகமாகி நமக்கு கொடுக்குற உரங்களை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த கிளைமேட்டில் வந்து அந்த பூஞ்சனங்கள் வந்து அதிகமாக பெருகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பெருக்கங்கள் இருக்காது. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், மண் ஹீட்டாக இருக்கும். இந்த இதில் வந்து அந்த பூஞ்சனங்களோட வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. அதனால் வந்து வேமோட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த டைமில் வந்து பிப்ரோனில் போடுங்க. பிப்ரோனில் வந்து குருத்துப்பூச்சி கேட்கும், ப்ளஸ் வந்து அந்த நூற்புழுவு கேட்கும், ப்ளஸ் வந்து வேர் வளர்ச்சியுமே வந்து பிப்ரோனில் நல்லாயிருக்கும். வேம் அளவுக்கு வந்து வேர் வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் அந்த வேம் பயன்படுத்தி அந்த ரிசல்ட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மினிமம் வந்து இப்போ 600-650 கம்மி இல்லாமல் விற்கிது. அந்த ரிசல்ட் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் செலவு பண்ணியும் வீணாக போயிடும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இது பண்ணுங்கள். இது வந்து 2-in-1 வேலை பண்ணும். 0.03% உள்ளது பிப்ரோனில். 1 ஏக்கருக்கு வந்து 5 கிலோ இதை நீங்கள் உரத்தில் கலந்து போட்டாவே போதும். இது எல்லாத்துக்குமே கேட்கும். இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் ஒரு சில பேர் வாங்கி போட்டோம், அந்த ரிசல்ட் இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு காரணங்கள் இது தான். ஏன்னா பூஞ்சனங்கள் வந்து வளர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். வளரலைன்னா அந்த பலனோ அந்த வேர் வளர்ச்சியோ அந்த ரிசல்ட்டோ உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் குருவையும் சம்பாவும் வந்து எல்லாமே வந்து குருவை சம்பாவில் பண்ண மாதிரியே நீங்கள் குருவையில் பண்ணிங்கன்னா அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. குருவைக்கும் சம்பாவுக்கும் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. குருவையில் பண்ணுற ரகத்தை சம்பாவுக்கு பண்ண முடியாது, அதே மாதிரி சம்பாவில் பண்ணுற ரகத்தை குருவைக்கு பண்ண முடியாது. அதுவே அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்துகிற உரங்களுமே வந்து நிறையா மாறும் குருவைக்கும் சம்பாவுக்கும். நான் அதில் போட்ட மாதிரியே இதிலையும் அதே தான் போடுவேன், அதே மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சில மைனஸ்களும் வரலாம். சம்பாவில் பயன்படுத்தின உரங்களே இதில் பயன்படுத்துனீங்கன்னா அதனால் அதுக்கேற்ற மாதிரி உர ரெக்கமெண்ட் வந்து கண்டிப்பாக மாறும். அதில் 1 மூட்டை சூப்பர் போட சொல்லியிருப்போம், இப்போ 2 மூட்டை சூப்பர் போட சொல்லியிருப்போம். அதில் அடி உரம் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். சம்பாவில் குருவையில் அடி உரம் வந்து போடுற மாதிரி இருந்தால் சூப்பரும், ப்ளஸ் வந்து ஜிப்சமும் கலந்து போட சொல்லியிருப்போம். இதுக்கு காரணங்கள் வந்து இது தான். ஏன்னா ஜிப்சம் போட்டிங்கன்னா மண்ணை கொஞ்சம் இலக வைக்கும். இந்த வெயிலுக்கு வந்து மண் டக்குன்னு இறுகி போகும், வேர் வளர்ச்சி இல்லாமல் பயிர் அப்படியே உட்கார பார்க்கும். ஜிப்சம் போட்டிங்கன்னா மண் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும், வேர் ஈஸியாக பிடிக்கும். அதே மாதிரி வந்து மண்ணை இறுக விடாது, நீர்ப்பிடிப்பு தன்மையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் ஜிப்சமே இந்த டைம் போட சொல்லியிருப்போம். அது மாதிரி நிறையா உரங்களோட இது வந்து மாறும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த டைம் வந்து கண்டிப்பாக குருணை போடுங்க. மினிமம் வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே இருக்க குருணை போடுங்க, அதுவே போதும். 800-900 ரூபா குருணை போடணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த கம்மியான ரேட்டில் உள்ள குருணை போட்டிங்கனாவே போதும், இதுவே எல்லாத்தையும் கேட்கும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் எந்த 1000 ரூபா குருணை போட்டாலுமே கண்டிப்பாக 2 மருந்து 3 மருந்து அடிக்க தான் போகிறீங்க. ஏன்னா இந்த டயத்தில் கண்டிப்பாக வந்து இலைக்கு பயிருக்கு மண்ணுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் நிறையா வரும், பூச்சிப்புழுவோட தாக்கங்கள். அதனால் வந்து கண்டிப்பாக மருந்து அடிப்பீங்க. அதனால் வந்து காஸ்ட்லியாக கொண்டே அதிகமாக கொண்டே கொட்ட வேண்டாம், இந்த அளவு போடுங்க. மேலே வந்து மருந்து அடிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம், கரெக்டான மருந்தாக அடித்தாவே நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் விவசாயிகளே. அதனால் தாராளமாக குருணை போடுங்க. வேம வந்து சம்பாவில் பார்த்துக்கலாம், குருவையில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி இது குருணைகள் போடுங்க, பயிர் நல்லாயிருக்கும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே.